सकल जनगले प्रभुकले भूमियिल सकल न्यायाधिपतिगले वालिबरे कन्निगेगले मुदिर वयदुल्लवर्गले पिल्लैगले कर्त्तरे तुदियुंगल अवर्गल कर्त्तरे नामत्ते तुदिक्क कडवर्गल अवरुडैय नाम मात्रम उयर्ंदधु अवरुडैय महिमै भूमिक्कुम वानत्तिर्क्कुम मेलानधु अवर तम्मुडैय परिशुद्धवान्गल यावर्क्कुम तम्मै सेर्ंद ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் நாம் அனைவரும் இங்கே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலை கேட்போம். நாம் சத்தமாக பாட முடியாமல் இருந்தாலும் நாம் மனதிலே அமைதியாக தேவனை நோக்கி பாடுவோம். Thank you.
நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, வானமும் பூமியும் சகல ஜீவராசிகளும் உம்மை துதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாக பிரித்தெடுத்து உம்மை துதிக்க கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையிலே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள் ஆண்டவரே. நீர் எங்களோடு தினந்தோறும் நீர் இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே 11 மாதங்கள் கடந்து போக நீர் எங்களுக்கு கிருபை அளித்தீர், அதற்காக நன்றி. இந்த வருடத்தின் இறுதி மாதத்திலும் நீர் காலடி எடுத்து வைக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து வந்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நல்லவராகிய உண்மை, வல்லவராகிய உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் உண்மை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கின்ற பாடங்கள், நாங்கள் கேட்கின்ற செய்தி அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் ஆண்டவரே. என்றும் தேவ செய்தியை எழுதி கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் மணியை உமது பாதத்தில் வைக்கிறோம். அவரை உம்முடைய பக்தாவியாகிய அபிஷேகித்து அவர் மூலம் உம்முடைய ஜீவ வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவருடனும் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை ஆரம்பம் முதல் இறுதி வரை நிறைய வழி நடத்தும் ஆசீர்வதியும் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் தானே, ஆமீன். அனைவரும் உட்கார்வோம். பழைய ஏற்பாட்டுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 48 அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. The Old Testament reading for today is taken from Jeremiah chapter 48 verses 1-13. மோவாபை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, நேபோ பாழாக்கப்பட்டது, கிரியா தாயின் வெட்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போயிற்று, மிஸ்கா வெட்கப்பட்டு கலங்கி போயிற்று. எஸ்போனை குறித்து மோவாபுக்கு இருந்த பெத்திரிக்கம் இனி இராது, அது ஒரு ஜாதியாக இராதபடிக்கு அதை நீர்மூலமாக்குவேன், வாருங்கள் என்று அதற்கு விரோதமாக பொல்லாப்பை நினைத்திருக்கிறார்கள். மத்னேனே, நீயும் சங்காரமாவாய், பட்டயம் என்னை தொடரும், பால்கி வீப்பினாலும் பெரிய நெருக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஒரானியாமியிலிருந்து கேட்கப்படும். மோவா நொறுங்குண்டது, அதில் உள்ள சிறுவர்கள் கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. லோகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையின் மேல் அழுகை எழும்பும், ஒரானியாமுக்கு இறங்கி போகிற வழியில் நொறுக்குதல் செய்கிறதினால் உண்டாகிய கூக்குரலை சத்துருக்கள் கேட்கிறார்கள். உங்கள் பிராணன் தப்ப ஓடி போங்கள், மனாந்தரத்தில் உள்ள கரளையில் போன செடியை போல் இருப்பீர்கள். நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கேமோஷ் சிறையாக்கப்பட்டு போம், அதன் ஆசாரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டு போகும், சமனான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாலாய் போகும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கவிழ்த்து போடுகிறவர்களை அதற்கு அனுப்புவேன், அவர்கள் அதை கவிழ்த்து அதன் பாத்திரங்களை வெறுமையாக்கி அதன் காடிகளை உடைத்து போடுவார்கள்.
அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி தங்கள் நம்பிக்கையான பெத்தேலிலே வெட்கப்பட்டது போல மோவா கேமோஷிலே வெட்கப்படும். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே இந்த பகுதியிலே நாம் என்ன வாசிக்கின்றோம் என்றால், மோவாவுக்கு ஏற்பட இருக்க வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். மோவாவுக்கு தேவனுடைய தண்டனை வருகிறது என்று நாம் அறிகிறோம். மோவா யார் என்றால், இவர்கள் லோட்டோட சந்ததி. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், லோட் வந்து ஆபிரகாமோட உறவுக்காரர். அவருடைய சந்ததியிலிருந்து வந்த இந்த மோவா தேசத்துக்கு வரப்போகிற தண்டனைய நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில நம்ம பார்க்கும் போது 7வது வசனத்துல கேமோஷ் என்ற பெயரை நம்ம பார்க்கிறோம். கேமோஷ் சிறைப்பட்டு போகும் என்று பார்க்கிறோம். 13வது வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம், மோவா கேமோஷாலே வெட்கப்படும் என்று. இந்த கேமோஷ் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேமோஷ் வந்து இந்த மோவாபியர்கள் நம்புகின்ற தெய்வங்கள்ல முக்கியமான ஒரு தெய்வம்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில மோவாப்புக்கு மட்டும் தண்டனை வரல, மோவாப் நம்பி இருக்கிற தெய்வங்களுக்கும் தண்டனை வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம வந்து உண்மையான தேவனை அறிந்திருக்கிறோம். நம்ம உண்மையான தேவனுக்குனாலதான் போகணும். அந்த உலகத்துல பலரும் பல நம்பிக்கைகள் இருக்கலாம், ஆனா அதை நம்பி நம்ம போகக்கூடாது. அபிசையா 33:22 நம்ம பார்க்கிறோம், கர்த்தரே நம்முடைய நீதிபதி, அவரே நம்முடைய நீதிபரன், அவரே நம்முடைய ராஜா, அவரே நம்முடைய இரட்சகர். உண்மையான தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். மற்ற ஒரு காரியமும் நம்ம ரட்சிக்க முடியாது. நம்ம தொடர்ந்து தேவனையே நம்பி இருக்கும். இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்க வந்தவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் இன்று நாம் செலுத்த போகின்ற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சென்ற வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல் காத்து கொண்டீர். இந்த கஷ்டமான வேலை இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்ய பெற ஞானம் கொடுத்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களிலிருந்து எங்கள் காணிக்கை தசம பாகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த காணிக்கையும் தசம பாகமும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த காணிக்கையும் தசம பாகமும் உமக்கு உகந்த வழியில் செலவு செய்ய எங்கள் சபை தலைவர்களுக்கு ஞானம் தாரும். தொடர்ந்து எங்களுக்கு சபைக்கு கொடுக்கவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு ஒரு மனதை நீர் தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் செய்கின்ற வேலையை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து இன்றைய தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்போம். இதை வாசிக்க சிஸ்டர் மோலி. தொடர்ந்து அதே அதிகாரத்திலிருந்து
வசனங்கள் 26-ல் இருந்து 30-31. வசனம் 26. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலேலியாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவிதின் வம்சத்தாண்டாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அவளோ அவளை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்திற்கு கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தொடர்ந்து 2-ம் அதிகாரத்திலிருந்து வசனம் 36-ல் இருந்து 38 வரை. வசனம் 36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவு பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். நாம் யாவரும் ஜெபத்துக்கு எழும்புவோம். 40-ம் சங்கீதம் 6:5 என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஒரு விசை, தேவன் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்த நம் எல்லாரும் ஒரு விசை தேவனை நோக்குவோம். எல்லாரும் ஜெபிப்போம். ராஜாவாகிய எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நாங்கள் வாசித்தது போல நீர் எங்களுக்கு எங்கள் நிமித்தம் நீர் செய்த உம்முடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. அதை நாங்கள் விவரித்து சொல்ல வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். மெய்யாகவே உம்முடைய அன்பு பெரிது. உம்முடைய கிருபைகளுக்காக, அன்புக்காக, இரக்கங்களுக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டிய சகல உபகாரங்களுக்காக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த COVID-19 பலர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு உம்முடைய
சுத்த கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஆலயத்தில் இப்படியாக கூடி நாங்கள் உம்மை தொழுது கொள்ள முடிகிறது. உம்முடைய வல்ல கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நாங்கள் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளாதபடி எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க சர்வ ஜாக்கிரதையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட, உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய நாம மகிமைக்கென நாங்கள் வாழ, ஆத்மீக கூட்டங்களை அது எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அதை உதாசீனப்படுத்தாதபடி அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நாங்கள் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க, தனிப்பட்ட ரீதியில் வேதம் வாசிக்க ஜெபிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த வரங்களை தாளந்துகளை பயன்படுத்தி உமக்கு சேவை செய்ய உம்முடைய வருகையை எதிர்நோக்கி நாங்கள் வாழ, காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு ஞானம் கொடுக்க எங்களை வழிநடத்த தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகின்ற எல்லாரையும் பேர் பேராக நீர் அறிவீர். அவர்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதிக்க எங்களோடு கூட பேச எங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மாலையில் நடக்கவிருக்கின்ற ஆங்கில ஆராதனையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மலேசியாவுக்கு திரும்ப நீர் வழிகளை திறந்தமைக்காக நன்றி. சிலர் திரும்பிவிட்டார்கள், வருகின்ற வாரங்களில் சிலர் திரும்பவிருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்த எல்லா காரியங்களையும் அவர்கள் திட்டமிட்டு யோசித்து ஜெபித்து அவர்கள் முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்ய தேவனை அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மார்க் நந்தினியுடைய திருமணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை நீரே ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். அதே மாதிரி நாகர்கோயில ஜூலியுடைய திருமணத்தையும் தேவனே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே இந்த தொற்று நோயிலிருந்து தொடர்ந்து நீர் எங்களை காக்க எங்களுக்காக தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் நாகர்கோயில் இருக்கின்ற எஸ்தபாபிலா பிரேனாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம், அவர்களோட கூட இருக்க. அது மட்டுமல்லாமல் நோய்வாய்ப்பட்ட வயது சென்ற ரத்னராஜுடைய தாய்க்காக உடைய பாதம் பணிந்து நாங்கள் வருகிறோம். நிறைய அந்த தாய்க்கு இறங்க அங்க இருக்கின்றவர்கள் நலவனமாக அவர்களை பராமரிக்க உடைய தெய்வீக சித்தம் அந்த தாயுடைய வாழ்க்கையில் நிறைவேற தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில பலவித இன்னல்கள் போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து போகின்ற ஒவ்வொருவருக்கும், பலவிதமான பிரச்சனைகளை கடந்து போகின்ற குடும்பங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனே நீர் இறங்கும்படி அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் எங்களுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோட கூட இந்த தலைவர்கள் நியமனம் இந்த காரியங்கள் அடுத்த வாரம் நல்லவனமாக தேவனே நடக்க இந்த எல்லா காரியத்தையும் தேவனே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதத்தில் நடக்கின்ற எல்லா கூட்டங்களையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அந்த எல்லா கூட்டங்களையும்
தேவனே நீர் ஆசீர்வதிக்க அந்த கூட்டங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபை மக்களுக்கும் நீர் இறங்கி அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஐந்து நாள் வேலை அப்படியாக நீர் கொடுத்திருக்கிறீர். அதோடு கூட மற்றவர்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறீர். எல்லாருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் அவர்களுக்கு இறங்கினமைக்காக அவர்களுக்கு மட்டுமல்ல தேவனே எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் நீர் இறங்கி வருவதற்காக தேவனே நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்ற மலேசியா சகோதர சகோதரிகளை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீ தொடர்ந்து அவர்களுக்கு இறங்க அவர்களை வழி நடத்த அவர்களுக்காக தேவனே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் கடினமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீரே எங்களுடைய தஞ்சம் அடைக்கலம் கோட்டை நீர் எங்கள் எல்லாமானவர் என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்து உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கை வருங்காலம் எல்லாவித திட்டங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து நம்பிக்கையோடு வாழ நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பினாலும் ஆவியினாலும் எங்களை நிரப்பும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை நடத்தும். மீதி இருக்கின்ற இந்த நேரத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். கிறிஸ்துமஸின் மூன்று ஞானமான பெண்கள், த த்ரீ வாய்ஸ் விமன் ஆஃப் கிறிஸ்துமஸ், மன்னிக்கிறோம் பிள்ளைகள், மன்னிக்கிறோம் சிறு பிள்ளைகள், உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். கிறிஸ்துமஸின் மூன்று ஞானமான பெண்கள் அந்த தலைப்பில் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மூன்று பெண்மணிகளுடைய வாழ்க்கையை கவனிப்போம். குறிப்பாக எலிசபெத், மேரி, அன்னாள், இவங்க மூவருடைய வாழ்க்கையை கவனிப்போம். வேதத்தை நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, சபை சரித்திரத்தை நாம் பார்க்கும் போதும் இன்றைக்கும் சபையை நாம் பார்க்கும் போதும் பெண்களுடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மூன்று பெண்மணியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இந்த செய்தி பெண்களுக்கு மட்டுமல்ல நம் எல்லாருக்கும், இந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நம் எல்லாரும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்கள் நாம் யாவரும் படித்துக்கொள்ள நிறைய பாடங்கள் இருக்கிறது. இந்த பெண்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வேதாகமத்தில் பைபிள் கேரக்டர்ஸை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவனை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அவர்கள் பின்னால் தேவன் இருந்ததை, தேவன் அவர்களுக்கு இறங்கியதை, தேவன் அவர்களுக்கு உதவி செய்ததை, தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தியதை, அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியதை நாம் மறக்கக்கூடாது. இந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு அவருடைய நலமான வாழ்க்கைக்கு பின்னால் கர்த்தர் இருக்கிறார், அவர்தான் காரணர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த மூன்று பெண்கள் எலிசபெத் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது எலிசபெத்துடைய பேருக்கு வந்து God is my oath, தேவன் என்னுடைய உறுதிமொழியை. மரியாள் உடைய பேருக்கு பிலவெட், பிரியமானவர் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க.
மரியா அந்த மூன்றாவது தாயாரிடம் வந்து பார்க்கும்போது she was widow திருமணமாகி கடவுளை இழந்த பெண் வந்து அண்ணா சோ இன்னைக்கு அவங்க இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையில சுருக்கமா மூன்று காரியங்களை பார்ப்போம் இவங்க வாழ்க்கையில உங்கரையும் பார்க்கும்போது they went through disappointment, resentment, ஏமாற்றம், மனக்கசப்பு, மாற்றம், பயம், இழப்பு, துக்கம் இதெல்லாம் இந்த மூவரும் கடந்து போயிருப்பாங்க நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கடந்து போயிருப்பாங்க ஆனா இன்றைக்கு என்னுடைய செய்தியில இந்த சவால்களை எப்படி அவர்கள் சமாளித்தார்கள் இந்த எதிர்ப்புகளை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் இந்த பாதகமான சூழ்நிலைகள் அவர்களை பாதிக்க இடம் கொடுக்காமல் எப்படி இதெல்லாம் அவங்க வந்து கடந்து போனார்கள் என்பதை இன்றைக்கு கவனிப்போம் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் வந்து இட் வாஸ் அ டார்க் அண்ட் டிஃபிகல்ட் டைம் ஃபார் த நேஷன் இஸ்ரேல் அந்த புதிய ஏற்பாட்டு ஆரம்பத்தில் 4 வருடங்களுக்கு எந்தவித ப்ரொஃபெட்டிக் தீர்க்கதரிசியுடைய குரல் அங்க வந்து கேட்கல ஏன்னா பழைய ஏற்பாட்ட கடைசி தீர்க்கதரிசி வந்து மல்கியா அதன் பிறகு 400 வருடம் பீரியட் ஆஃப் சைலன்ஸ் மௌன காலகட்டம் அப்புறம் அதன் பிறகுதான் யோவான் ஜான் தி பேப்டிஸ்ட் அவருடைய குரல் இந்த மக்கள் வந்து கேட்கிறாங்க சோ இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஹேரட் தி கிரேட் அவர் தான் அரசாட்சி செய்து கொண்டு இருந்தார் சோ அவர் வந்து ஹி வாஸ் எ டைரன்ட் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யறவன் இஷ்ட பிரகாரம் நடக்கிறவன் அப்படிப்பட்ட ஒரு அரசனுடைய அரசாட்சியின் கீழ் இந்த 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 சகோதரிகள் எலிசபெத் மேரி அண்ணால் அவங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து பார்க்கும்போது நாமும் ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கோம் இந்த கொரோனா வைரஸ்னால இல்லை அது மட்டும் இல்லை இந்த உலகத்தை நாம் வந்து பார்க்கும்போது அநீதி நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு உலகமா இருக்கிறதுனால நமக்கு பலவித சிரமங்களை போன வாரம் நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு சந்தோஷமா அறிவிச்சேன் இனிமேல் நாம் வந்து ஜூம் வாயிலா தேவனை தொழுது கொள்ள வேண்டாம் தொடர்ந்து நம்ம வந்து இங்க கூடிய தேவனை ஆராதிப்போம் அதான் என்னுடைய பிரயாசம் அப்படின்னு சந்தோஷமா நான் வந்து அறிவிச்சேன் அங்க அறிவிச்ச பிறகு சில நாட்கள்ல இந்த புது ஒரு விதமான வியாதி ஓமிக்ரான் அது வந்திருக்கு பல மாதிரி திட்டங்கள் போர்டர்லாம் திறந்தாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம் குறிப்பா நம்முடைய மலேசியா சகோதர சகோதரிகள் சந்தோஷப்பட்டாங்க அடுத்து என்ன நடக்கு நமக்கு தெரியாது நம்முடைய எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்பது நாம் வந்து அறியாம இருக்கிறோம் பலவித மாற்றங்களுக்கு நாம் வந்து தள்ளப்படுவத பார்க்கிறோம் கடவுள் நம்மோட கூட பேசுறாரு அதான் சரி கடவுள் நம்மோட கூட பேசுறாரு இருமாப்பா வாழாதீங்க டோன்ட் பி இண்டிபெண்டன்ட் பி இன்டர்டிபெண்டன்ட் ட்ரஸ்ட் ஆன் மீ என்னை நோக்கி பாருங்க ஜெபிங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது நீங்க போடுற திட்டங்கள்லாம் நிறைவேறும் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லா காரியத்தையும் என்னுடைய பாதத்துல சமர்ப்பித்து என்னை நம்பி என்னை சார்ந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி நீங்க வாழ வேண்டும் என்பதை கடவுள் இந்த உலகத்துல நடக்கின்ற நிகழ்வுகளை கொண்டு போட ரொம்ப சத்தமா பேசுறாரு ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல பேசுற மாதிரி நான் நினைக்கிறேன் தேவன் இந்த காலகட்டத்துல நம்மோடு கூட பேசுறார் அது நல்லது சத்தமா பேசினா தான் நம்ம வந்து கேட்போம் கடவுள் சத்தமா பேசுறாருன்னா அவர் அவ்வளவு நல்லவர்
அவருடைய சத்தத்தை அவருடைய செய்தியை அவருடைய வெளிப்பாட்டை நாம் கேட்காம இருக்க கூடாது என்பதற்காக ரொம்ப தெளிவா திட்டமா தேவன் நம்மோட கூட பேசுறார். சோ அதுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். முதலாவது பின்பணியை பார்ப்போம். சற்று முன்பு நாம் வாசித்தோம், நம்ம வேத பகுதியை வாசிக்க கேட்டோமே. முதல் பெண்மணி எலிசபெத், ஓகே, எலிசபெத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எலிசபெத் திருமணம் செய்து பல வருடங்கள் கடந்து விட்டது. ஏன்னா வயது சென்றவர்கள் பார்க்கிறோம், she was of age. வயது சென்றவளாக அவள் வந்து இருந்தால் திருமணத்திற்கு பிறகு என்ன, ஓகே, திருமணத்திற்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் வந்து குழந்தை. திருமணமான தம்பதிகள் மட்டுமல்ல, எல்லாரும் அந்த வீட்டார் உற்றார் உறவினர்கள் மாமனார் மாமியார், ஓகே, எல்லாரும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இங்க வேதம் வந்து சொல்லுது, அதை வாசித்தோம், அவளுக்கு எல்லாம் இருந்தது. கணவன் இருந்தாரு, கணவன் ஒரு ஆசாரியன், ரெண்டு பேரும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த ஒரு வசனமே நிறைய எலிசபெத்தை பத்தி சொல்லுது. ஆறாவது வசனம் லூக்கா 1:6, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கட்டளையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த ஒரு வசனமே நிறைய சொல்லுது எலிசபெத்தை பத்தி. பக்தி உள்ள வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், ஜெப வாழ்க்கை, ஊழியத்தில் நிச்சயமா வந்து கடவுளுக்கு உற்சாகமா இருப்பாங்க. ஓகே, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பல சமயத்துல நாம் வந்து இந்த ஊழியர்கள் தான் நினைக்கிறோம், பாஸ்டர் இன்னார் அப்படித்தான் நினைக்கிறோம். பெரும்பாலும் அவருடைய மனைவிமார்களை நினைக்கிறது, அவ்வப்போ நினைக்கிறது நல்லது. அவங்க முன்னுக்கு வந்து பிரசங்கம் செய்யாவிட்டாலும் அந்த ஊழியர்களுக்கு பல விதத்தை அவங்க தோல் கொடுத்து உதவியா உற்சாகமா ஆறுதலா தேர்தலா இருந்து வராங்க. வந்து நம்ம விரும்புகின்ற பல பல காரியம் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில எலிசபெத்துக்கு இருந்தது, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. எல்லாம் இருந்தது, ஆனா அவங்களுக்கு வந்து பிள்ளை மட்டும் இல்லை. ஓகே, அதை வந்து பழைய பாட்டில் இன்றைக்கும் சமுதாயத்தில் அதை வந்து ஒரு குறையா தான் பாக்குறாங்க, குறையா தான் பாக்குறாங்க. ஓகே, அதுக்கு பலவித விளக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, சில விளக்க வந்து சரியான விளக்கம் இல்லை, கடவுள் உங்களை வந்து சபிச்சிட்டாரு, நீங்க கடவுளுக்கு வந்து உண்மையா இல்லை அப்படின்ட்டு சில பேர் ரொம்ப தவறான விளக்கங்களை வந்து கொடுப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கடவுளுக்கு வாழ்ந்தாங்க, வளர்ந்துடாதீங்க, இருவரும் கடவுளுடைய ஊழியத்தை, அந்த உன்னதமான ஊழியத்தை அவங்க நம்பிக்கையோட செய்து செய்து வந்தாங்க. ஒரு பாஸ்டர், ஓகே, பாஸ்டர் ஜெகரியஸ் அவங்க வந்து பாஸ்டர் மனைவியாய் அவங்க பார்ப்போமே, அவங்க வந்து ஆசாரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார குடும்பம், ஊழியக்கார குடும்பத்துல இந்த பிள்ளை பாக்கியத்தை இப்ப வரைக்கும் நம்ம வந்து இந்த பகுதியை வந்து வாசிக்கணும், அது வரைக்கும் அவங்களுக்கு அதை வந்து அவங்க வந்து பெறாம இருந்தாங்க. சோ இதுல நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்காக வாழ்ந்தால் எவ்வித பிரச்சனையும் நமக்கு வந்து வராது அப்படின்னு வேதம் எங்கேயாவது நமக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கா, இல்லை, அப்படி வந்து உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. ஓகே, நத்திங் வொர்க்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஹியர் ஆன் எர்த், பூலோகத்துல எல்லா காரியமும் நேர்த்தியா நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. 2:3 எப்படியா வாசிக்கிறோம், 12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழ மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஓகே, சோ இது வந்து பரலோகம் இல்லை, நம்ம மறந்துடக்கூடாது, திஸ் இஸ் நாட் ஹெவன், இது வந்து பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து எல்லாம் நேர்த்தியா இருக்கும், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே கூடாது. பெட்ரோல் கியோஸ்ல ஒருத்தர் வந்து கேட்கிறேன், ஹவ் ஆர் யூ, ஓகே, நாட் பேட்,
அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு நோ வி கேன் நாட் சே எவ்ரிதிங் ஓகே வித் மீ நோ ஓகே வித் அஸ் அப்படி சொல்ல கூடாது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு சோ நம்ம நல்லா இருந்தோமா பிரேஸ் தி லார்ட் ஓகே நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கைய நாம் வந்து தொடரணும் சோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் விரும்பிய காரியம் வந்து நடக்கல ஓகே பரவ 13வது வசனத்துல வந்து பார்க்கும்போது சகரியா ப்ரே பண்ணாரு அப்படினு பார்க்கும்போது தி நேம் கிவ் அப் 13வது வசனத்துல தூதன் அவரை நோக்கி சகரியாவை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படினா குழந்தை வந்து கிடைக்கல ஆனா ப்ரே பண்ணிருக்கு சோ வாழ்க்கையில வி ஷட் நாட் கிவ் அப் இது வந்து நடக்கல நடக்கல நம்பிக்கை இழக்கவே கூடாது நம்பிக்கை இழக்கவே கூடாது தேவன் நமக்கு வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்துக்குள்ளே அவர் நம்மளை கொண்டு போவார் நம்முடைய விருப்ப பிரகாரம் இல்லை நம்ம போடுற திட்ட பிரகாரம் இல்லை நாம் சில சமயத்தில் இதெல்லாம் வந்து நடக்கணும் நம்ம டைம் டேபிள் வந்து கொடுத்துரும் இந்த வருஷத்துக்குள்ள நடக்கணும் சில பேர் வந்து ப்ரே பண்றப்ப வந்து சொல்லுவாங்க இந்த வருஷம் இந்த 2021 December 31st இது வந்து நடக்கணும் அது வந்து நடக்கணும் அதான் அப்படின்ட்டு வந்து ப்ரே பண்ணுவாங்க அதெல்லாம் நம்முடைய கையில் இல்லை எல்லா காரியமும் தேவனுடைய கரத்தில் இருக்குது சோ அதுக்காக அவங்க வந்து ப்ரே பண்ணதை நாம் வந்து பார்க்குறோம் அதுக்காக அவங்க வந்து வேண்டுதல் செய்தாங்க இந்த சகோதரிய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும் உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த ரிசைன்மெண்ட் ஏமாற்றம் மனக்கசப்பு ஐயோ எனக்கு வந்து கிடைக்காம இருக்கு அப்படி கொஞ்சம் அதை வந்து கடந்து போயிருப்பாங்க மனிதர்கள் தானே ஓகே ஆனால் எல்லாத்தையும் அவங்க வந்து கடந்து வந்ததை நம்ம பார்க்குறோம் ப்ரே பண்ணி ஓகே கடவுள் தான் ப்ரே பண்ணான்னு பார்க்குறோம் அவங்களும் கூட இணைந்து ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்புறம் 20வது வசனத்தில் பாருங்க இந்த வசனம் முக்கியமான ஒன்று Verse 20, chapter 1, verse 20 இதோ தகுந்த காலத்தில் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற இந்த காரியம் வந்து நிறைவேறும் ஆனால் அதை வந்து சகரியா வந்து நம்பல சோ அப்ப என்ன நம்ம வந்து பார்க்கிறோம் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல ஓகே அவர் தாட்ஸ் ஆர் நாட் காட்ஸ் தாட்ஸ் அவருடைய தாட்ஸ் வந்து அவருடைய பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹையர் தேவனுடைய திட்டம் வந்து சித்தம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அவர் பிளான்ஸ் நம்ம பிளான் போடுறோம் நம்ம பிளான் போடக்கூடாது வந்து சொல்லல நம்ம பிள்ளை நீங்க பாருங்க உதாரணத்துக்கு நான் பல முறை சொல்லிட்டேன் பெற்றோரே பிள்ளைகளுக்கு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க அவர்களே பிள்ளைகளுக்கு வந்து திட்டங்களை தீட்டும் போது பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னதாகவேங்க ஒரு தாய் வந்து கர்ப்பிணியாக இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு வந்து திட்டங்களை தீட்டுறாங்க அப்ப கடவுள் அவருடைய அன்பு வந்து எவ்வளவு பெரியது திட்டங்களை நம்ம வந்து தீட்டாம இருந்திருப்பாரா ஓகே இதோ தகுந்த காலத்துல ஓகே அப்ப இதுல வந்து படிக்க வேண்டிய காரியம் வி மஸ்ட் வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங் சோ அந்த டைமிங் வரும்போது காரியம் வந்து நடக்கிறத பார்க்கிறோம் ஓகே காட்ஸ் பிளான்ஸ் ஆர் பிகர் அண்ட் பெட்டர் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் சோ அந்த நேரம் வரும்போது குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்களுடைய வேதனையும் அவங்களுடைய வேதனைக்கும் அந்த வெட்கத்துக்கும் ஒரு முடிவு வந்ததை நாம் வந்து பார்க்கிறோம் சோ அவங்க குழந்தைக்காக தான் வேண்டுதல் செய்திருப்பாங்க நான் பிகர் அண்ட் பெட்டர்னு சொல்லும்போது என்ன சொல்றேன்னா குழந்தைய கொடுத்ததும் கொடுத்தாரு யாரு கொடுத்தாரு ஜான் தி பேப்டிஸ்ட் ஓகே சோ அவங்க அப்பா மாதிரி அவர் வந்து ஒரு ஆசாரியன் இல்லை அண்ட் ஹி வாஸ் எ ப்ரொஃபெட் ஓகே அப்படிப்பட்ட ஒரு மகனை அவங்க எதிர்பார்க்காத ஒரு மகனை ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பிரதானமா அது மட்டும் இல்ல இயேசுடைய வருகைக்கு முன்னோடி ஹி வாஸ் எ ஃபோரானர் அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த ஜான் தி பேப்டிஸ்ட்க்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த எலிசபெத் வந்து பெறுவதை நாம் பார்க்கிறோம் ஓகே பலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க டிலேஸ் ஆர் நாட் டினாயல்ஸ் ஒரு காரியம் வந்து தாமதமாகும் போது கடவுள் அதை மறுக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது டிலேஸ்
ஆர் நாட் டினையர்ஸ் இந்த இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா வி வாண்ட் திங்ஸ் டு ஹேப்பன் ஃபாஸ்ட் அதான் நம்மளுடைய பிரச்சனை ஓகே திடீர் திடீர்னு ஓகே பாருங்க பல காரியங்கள் வந்து நடக்குது நவீன காலத்துல உண்மைதான் ஆனா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் வந்து சீக்கிரமா நடக்கணும் நம்ம ப்ரே பண்ணா நாளைக்கு நடக்கணும் அடுத்த மாதம் அடுத்த வாரம் நடக்கணும் அடுத்த மாதம் நடக்கணும் அப்படின்னு சில சமயத்துல நாம் வந்து நினைக்கிறோம் கர்த்தருக்கு பொறுமையோட காத்திருக்கணுமா சங்கீதக்காரர் கர்த்தருக்கு பொறுமையோட காத்திருந்ததை பார்க்கணும் சோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சில காரியம் நடக்காம இருக்கலாம் நிறைவேறாம இருக்கலாம் நாம் நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோட காத்திருக்கணும் கடவுள் இந்த மூன்று சகோதரிகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது என்ன ஒரு காரியம்னா தேவன் அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டாரு சில காரியத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிளீக்கா இருக்கும் ரொம்ப டார்க்கா இருக்கும் ஐயோ இதெல்லாம் நடக்குமா நிறைவேறுமா இப்ப கூட நினைச்சிருக்கலாம் எலிசபெத் கூட ஐயோ பிள்ளைகளை ஒரு நாளாச்சு ஒரு நாள் வந்து ப்ரே பண்ணுமே கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா வயசு வயசு கூட்டிகிட்டே போதே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்க தோணும் அப்படிதான் சோ நம்மளுக்கு வந்து உதவி கிடைக்கலன்னா பதில் வரலன்னா தேவை சந்திக்கப்படலன்னா சில சமயத்துல நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம் ஜெபிக்கிறத நிறுத்திடுறோம் இப்ப ஜெபிச்சாங்க ஊழியம் செய்யறத நிறுத்திடுறோம் ஆனா அவங்க நிறுத்தல அவங்க வந்து ஊழியம் செய்யறத பாக்குறோம் ஓகே அதுதான் நமக்கு வந்து பாடம் முதலில் இரண்டாவது சகோதரிக்கு போவோம் மரியாவுடைய வாழ்க்கைய லூக்கா ஒன்றாம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம் வெர்சஸ் 26-31 அப்புறம் மற்ற வசனங்களையும் பார்க்கிறோம் சோ இவங்க வந்து she was single இன்னும் திருமணம் செய்யல engaged பண்ணப்பட்டிருக்கு she was a young girl சில பைபிள் கமெண்டேட்டர்ஸ் வந்து சொல்றாங்க ரொம்ப யங் ஏஜ்ல அவங்களுக்கு வந்து யோசிய போட இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நடந்திருக்கு maybe 18 17 கூட சொல்றாங்க அப்ப அந்த எக்ஸாக்ட் ஏஜ் நமக்கு வந்து தெரியாது அப்ப வந்து ஒரு ஒரு இளம் யூத பெண்மணியே பெண்மணி பெண்மணியா அவங்க வந்திருந்தாங்க சாதாரண ஒரு இது அப்ப திடீர்னு இந்த செய்தி அவங்களுக்கு வந்து வந்த போது ஒரு சில வசத்தை பார்ப்போம் chapter 1 verse 26 இந்த செய்தி வந்த போது எதெல்லாம் அவங்க வந்து கடந்து போயிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிப்போம் ஆறாம் மாதத்திலே லூக்கா 1 காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்ற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஷி வாஸ் எங்கேஜ் ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் மரியாள் அவள் இருந்த வீட்டில் தேவத்துக்கு பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள் அவளோ அவளை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இயற்கையா எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கலக்கம் வரும் இந்த வாழ்த்துதல் எப்படி திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் வருது எனக்கு 17-18 வயசு என்கேஜ் பண்ணப்பட்டிருக்கேன் அது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேவத்துதல் அவளை அவளை நோக்கி மரியாதை பயப்படாதே நீ தேவனத்தில் திரும்ப பெற்றாய் இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய் அவனுக்கு இயேசு திடீர்னு இந்த அறிவிப்பு வந்து வருது இப்ப மரியா வந்து என்னன்னா என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோட அடுத்து வெட்டிங் ஓகே சோ அவங்க மைண்ட்ல வந்து வெட்டிங் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதான் இயற்கையா நினைக்கிறது ஐ அம் என்கேஜ் டு ஜோசப் நெக்ஸ்ட் வில் பி மை வெட்டிங் வெட்டிங் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப திடீர்னு என்ன செய்தி அறிவிக்கப்படுது யூ ஆர் கோயிங் டு பிகம் எ மதர் என்னடா அது யோசேப் போட கூட இணையில ஓகே எப்படி நான் வந்து மதராக போறேன் அந்த காலத்துல வந்து மதுரை வருமா வராதா அதனால தான் பாருங்க அவங்க வந்து 3 months எலிசபெத்தோட கூட அவங்க வந்து இருக்கிறத பாக்குறோம் சோ அப்ப என்னென்ன வந்து பாக்குறோம் fear and confusion பயம் குழப்பம் fear of criticism மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எப்படி யார் இந்த பிள்ளைக்கு வந்து அப்பா இப்ப குழந்தைக்கு வந்து யார் யார் தகப்பன் கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா ஊரா யோசிப்பு தானே நீ யோசிப்பு கூட பாக்கலையே எப்படி இந்த குழந்தை பிறந்தது இதுக்கெல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்புறம் அது மட்டும் இல்ல fear of change பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள மாற்றத்தின் பயம் இதெல்லாம் இந்த இந்த பெண்ணுக்கு வந்திருக்கும் வரலன்னு வந்து சொல்ல முடியாது மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வந்திருக்கும் சோ இதை வந்து தவிர்க்க ஒருவேளை அவங்க வந்து எலிசபெத்துடைய வீட்டுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க 3 months பிறகு தான் அவங்க வந்து போயிட்டு அவங்க வந்து வரத பாக்குறோம் சங்கீதம் 48
என் தேவனே சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தேவனே உமக்கு பிரிய பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை வந்து பார்க்கும்போது மரியாள் வந்து எல்லா காரியத்தையும் தேவனுடைய பாதத்துல அவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு இளம் பெண்ணாக இருந்தாலும் ஓகே, மேரி வந்து வாய்ஸ்லி சரண்டர்ஸ் எவ்ரிதிங் டு காட். ஓகே, இந்த தொடர்ந்து நீங்க வசனத்தை நீங்க வந்து வாசிக்கும் போது ஓகே, ஸோ அதைத்தான் ஃபுல் சரண்டர். ஸோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள், சில 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 கன்ஃபியூஷன், சில பயம் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், மரியாதை மாதிரி முழுமையா எல்லா காரியத்தையும் தேவனுடைய பாதத்துல சமர்ப்பிக்கணும். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் மரியாளுடைய வாழ்க்கையில என்ன நம்ம வந்து பார்க்கறோம்னா, மரியாளின் பாடல் அவருடைய சாங்க வந்து லூக்கா 1:46-56 வரைக்கும் பார்க்கணும். அந்த பாடல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மரியாளுக்கு தேவன் வந்து என்ன செய்தத பாடலா பாடலாங்க, நமக்கு தேவன் வந்து என்ன செய்யறாரு அத பாடலா பாடுறாங்க, இஸ்ரவேலுக்கு தேவன் வந்து என்ன செய்ய போறாரு அத பாடலா பாடுறாங்க. சோ அவருடைய பாடல்ல பாருங்க, மரியாள் வந்து அவங்களால ஒரு பாடல பாட முடியுது. ஓகே, நம்ம ஒரு கிறிஸ்தியன் பாடல் வந்து எழுதுனா பைபிள் தெரியும், நீங்களும் நானும் ஒரு நாள் பாடம் வந்து பாடல் எழுத முடியாது, இல்லை கொஞ்சம் ஆற்றல் நமக்கு வந்து இருக்கு எழுதலாம். ஓகே, சோ இந்த பாடல்ல 10 அட்லீஸ்ட் மினிமம் 10 ஓல்ட் டெஸ்டமென்ட் ரெஃபரன்சஸ் பார்க்கறோம். அப்படின்னா இன்னும் இது ஓல்ட் டெஸ்டமென்ட், 17 வயசு தாங்க, 17 வயது தான் அவங்களுக்கு வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் காரியெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, அவசியம், அந்த வசனம் தான் நமக்கு வந்து உதவி செய்யும், அந்த வசனம் தான் நம்ம வந்து நீங்களும் நானும் நல்ல முடிவுகளை எடுக்க அந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். அடிப்படையில் அவங்க வந்து வழிநடத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவங்க வந்து எதிர்பார்க்கல. ஆனா அந்த செய்தி வந்த போதும் முழுமையா தன்னை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. சோ இன்றைக்கும் நம்முடைய நம்முடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படலாம், நம்ம பிளான் பண்ணலாம் நடக்காம போய் பதறக்கூடாது, பதற வேண்டிய அவசியம் பதறக்கூடாது, நம்ம மனிதர்கள் பதற பதற வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையே வருங்காலம் தேவனுடைய வல்ல கரத்தில் இருக்கு, அவர் என்னை வந்து நடத்துவார், அவர் என்னுடைய மாலுமி, அவருக்கான என்னுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்துகின்றவர், என்னுடைய ஆளுநர், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். தேவனே எனக்கு தெரியல ஏன் அப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு, சார் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. உம்முடைய வார்த்தையின்படியே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, 38 வசனத்துல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா சரீரத்தை மட்டும் இல்ல, ஓகே 46 பாக்குறோம், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது அப்படின்றாங்க. 47 வசனத்துல என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்றாங்க. ஆவி ஆத்மா சரீரம் ஆபத்தில் முழுமையா கம்ப்ளீட் சரண்டர் இந்த யங் ஜூவிஷ் கேர்ள் எதிர்பார்க்காத ஒரு 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 நிகழ்வு அவருடைய காரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்துக்கு போறாங்க. ஆனா முழுமையா அவங்க தேவர்கிட்ட அவங்க முழுமையா ஒப்பு கொடுக்கிறத பார்க்க. 3 இறுதியாக அண்ணாருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அண்ணாருடைய வாழ்க்கையை லூக்கா 2 பார்க்கிறோம், 36-38 வரைக்கும். சரி, அண்ணா நம்ம வந்து சொன்ன கருவை அவருடைய பேருடைய பேருக்கு அர்த்தம் வந்து
கிருபை. சோ இவங்க வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், இழப்பு துக்கம் இருந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில, அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. லாஸ் அண்ட் கிரீப். ஆனா வேற வந்து என்ன சொல்றது, ஷி வாஸ் எ காட்லி விடோ ஆஃப் கிரேட் ஏஜ், வயது சேர்ந்தவங்க. அன்னார் வந்து ஷி டிவோட்டட் ஹர் செல்ஃப் டு சர்விங் காட் பை வர்ஷிப் டு ஃபாஸ்டிங்ஸ் அண்ட் பிரேயர். அதான் வெர்சஸ் 36ல இருந்து 38 வரைக்கும் பார்க்கணும். ஸோ இவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, அவங்களுக்கு வந்து வயது வந்து 84 பெரும்பாலும் மரணம் ஆனால் 7 வருஷம் வரைக்கும் தாங்க அவங்க கடவுளோட கூட வாழ்ந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு ஓகே சில பேர் வந்து எப்படின்னா இவர் பிகம் வெரி பிட்டர். நீங்களும் பார்த்துருக்கீங்க என்ன வாழ்க்கை, நான் இயேசு வந்து நம்பி 7 வருஷம் வாழ்ந்தேன், வீர்னு கடவுள் வந்து கடவுள் எடுத்துருக்காரு. ஆமாம் கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தாரு, நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, குறிப்பாக ஊழியக்காரர்கள் சொல்லுங்க, யோ பண்ணுறா அப்படிங்கிறது இல்லை. நான் பார்க்க ரசம் எனக்கு தானே தெரியும், யார் என்னை கவனிக்க போறா, எனக்கு சின்ன வயசு. ஓகே இன்றைக்கு அப்படிப்பட்ட சில வீடியோஸை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் ஒருவர் வந்து சொல்றாரு, லவ் வாஸ் பிளாக்ட், பிளாக் லவ், அந்த அன்பு வந்து தடுக்கப்பட்டது. அதாவது கணவரோட கூட அந்த அன்பு செலுத்தி அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள, அந்த அன்பின் உறவுக்குள்ள அவங்க வந்து வாழ முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னால் வந்து ஷி டைரக்டட் ஹர் லவ் டுவர்ட்ஸ் காட். Block love must always be directed to God. ரொம்ப ஞானமா அவங்க செயல்பட்டாங்கன்னு சொல்றாரு. ஓகே அந்த லவ் தேவனுக்கு அவங்க வந்து டைரக்ட் பண்ணி, இந்த 84வது வயதுல கூட அவங்க தேவனுடைய சேவைய செய்யறத நாம் வந்து இங்க வாசிக்கணும். ஓகே ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறது, நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இந்த வயசுல கூட சில சமயத்துல நீங்களும் நானும் நம்முடைய சரீர பலவீனத்தை, நம்முடைய வயதை நம்ம வந்து ஒரு காரணமா காட்டலாம். நீங்களும் காட்டலாம், நானும் காட்டலாம், எனக்கு வயசாச்சு, ரிலாக்ஸ் நான் ரிட்டையர் பண்ணிட்டேன், என்ன இருக்கு எனக்கு, இவ்வளவு காலகட்டத்தை எல்லாம் செஞ்சுட்டேன், மற்றவங்க நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு. நம்முடைய சுகவீனத்தை, நம்முடைய இடையூறை, நம்முடைய குறைவான சம்பளம், இந்த மாதிரி சூழல், ஸோ பல காரியத்தை நம்ம வந்து காரணம் காட்டி, வி டு வாண்ட் டு லீவ் ஃபார் காட் அண்ட் வி டு வாண்ட் டு சர்வ் காட். அவங்க காட்டுன்னா காட்டிடலாம், ரொம்ப 84 வயசு. ஓகே அவங்க தேவனுக்கு அவங்க வந்து ஊழியம் செய்யறத நம்ம வந்து பார்க்குறோம். அங்கே வருகின்ற இந்த ரம்பனை கொஞ்சம் பேர் வந்து வர்றவங்களுக்கு தேவனை பற்றி அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதான் ப்ரோவர்ப்ஸ் 11:30 பார்க்குறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஓகே அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, ஹீ தட் பீனத் சோல்ஸ் இஸ் வாய்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
கற்பனைகளை கைகொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை.
வசனத்தை கைக்கொள்ளும் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். இறக்கமுள்ள பிதாவே, இந்த மீண்டுமாக இந்த அருமையான நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த சகோதரிய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். நீரே எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இன்றைக்கும் எங்களுக்காக, எங்களுடைய ஆத்மீக நலனுக்காக சிலுவையில் நீர் செய்த அந்த புனிதமான காரியத்துக்காக அன்பின் அடிப்படையில் எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பலியானீர். உங்களுடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, உங்களுடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. பரிசுத்த வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவத்தை உதறி தள்ள, பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவனே பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலும் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் எல்லாரும் பாவ அறிக்கை செய்து தேவனே நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு அவருடைய சீஷரோடு கூட இருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து என்ன செய்தார்னா, அதை பிட்டு நீங்க இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாரும் ஜெபத்தோட கூட இந்த அப்பத்தை புசிப்போம். அந்த பிரகாரம் அவர் என்ன செய்தாரு, பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம், இது யாவரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். எல்லாரும் பானம் பண்ணுங்கள். தேவனே, நாங்கள் அபாத்திரமாய் இந்த பந்தியில் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடாது. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும். எங்கள் உள்ளங்களில் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். தேவனே நாங்கள் கெஞ்சுகிறோம், தொடர்ந்து எங்களுக்கு இறங்கும், எங்களை மன்னியும். எங்களுக்கு இருக்கின்ற போராட்டங்களை, பாவத்தோடு கூட இருக்கின்ற போராட்டங்களை அறிவீர். நாங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை கடந்து போக, அதை உதறி தள்ள, அதை மேற்கொள்ள, யோசிவு போல பாவத்தை விட்டு விலகி ஓட தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களையே நாங்கள் தாழ்த்தி இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். இந்த வடமாக இந்த இறுதி பாடல் அமர்ந்திருக்கின்றவர்களும் நீங்களும் எழுந்து நிடுங்க. இந்த இறுதி பாடலை நாம் ஜெபசிந்தியோடு கேட்போம். Thank you.
महत्वों अधिकार Yeah.